నమస్కారం. మహాభారతం అనుశాసన పర్వం ఉమామహేశ్వర సంవాదం. మేలు ఉమాదేవి 28వ కేల్వియాగ పరమేశ్వరనిడం ఇవ్వారు కేట్కిలార్. சில மனிதர்கள் பித்து பிடித்தவரும் பேய் பிடித்தவருமாகி இருக்கும் அங்கும் இங்கும் காணப்படுகின்றனர். அது எந்த கர்மத்தின் பயன்? மகேஸ்வரரின் உத்தரம். பூர்வ ஜென்மத்தில் கர்ப்பமும் நான் என்ற அகங்காரமும் படைத்து பிறரை பலவிதமாக பேசியும் மிக நகைத்தும் இருந்த மனிதர்களும் பொருளாசை பற்றி மயக்கத்தை தரும் இன்ப பொருள்களினால் பிறரை மயக்கினவரும் கிழவர்களையும் மேலோர்களையும் வீணாக பரிகாசம் செய்து மூர்க்கர்களும் எப்பொழுதும் பொய் சொல்லி வந்தவரும் மற்றும் இவ்வகை நடத்தை உள்ளவர்களும் பின்ஜென்மத்தில் தரும் பேயரும் ஆகின்றனர் என்பது சந்தேகமில்லை என்று பரமேஸ்வரன் பதிலளித்தார். உமாதேவியின் 29வது கேள்வி. சில மனிதர்கள் பிள்ளை இல்லாமல் மிக துயரப்படுகின்றனர். பல வகைகளிலும் முயற்சி செய்தும் சந்ததிகளை அடைவதில்லை. அது எந்த கர்மத்தின் பயன்? மகேஸ்வரரின் பதில். பூர்வ ஜென்மத்தில் எந்த பிராணிகளிடத்திலும் தயையில்லாமலும் சிசுகந்தி செய்து கொண்டும் மிருகங்களையும் பட்சிகளையும் புசித்து கொண்டும் பெரியோரை பகைத்தும் பிறர் பிள்ளைகளின் மேல் பொறாமை கொண்டும் சாஸ்திரத்தில் சொல்லியபடி அஷ்டகை முதலான சாதங்களினால் பித்ருக்களை பூஜியாமலும் மற்றும் இவ்வகை நடத்தைகளோடுமிருந்து மனிதர்கள் பின் ஜென்மங்களில் வெகு காலம் கழித்து மானிட பிறப்பை அடையும் பொழுது சந்ததி இல்லாமலும் புத்திர சோகத்தோடும் இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை என்று பதிலளித்தார். உமாதேவியின் 30வது கேள்வி. சில மனிதர்கள் பயம் உள்ள இடங்களில் வசிக்கிறவர்களும் எப்பொழுதும் பயமும் துயரமும் உள்ளவர்களும் வறுமை உள்ளவர்களும் விரதம் உள்ளவர்களும் மிக கஷ்டப்படுகின்றனர். அது எந்த கர்மத்தினால்? மகேஸ்வரரின் பதில். பூர்வ ஜென்மத்தில் எப்போதும் பிறரை வைத்து கொண்டும் பயமுறுத்தி கொண்டும் பல தீங்குகள் செய்து கொண்டிருந்தவரும் ஏழைகளுக்கு தாம் நினைத்தபடி வட்டிக்கு கடன் கொடுத்து வட்டியை கேட்பதற்கு எப்பொழுதும் போய்க் கொண்டிருந்தவருமான மனிதர்களை கண்டு கடன் வாங்கினவர்கள் தங்கள் பொருளை பற்றி நடுங்கினர். ஏழைகளிடத்தில் தமக்கு வேண்டி அதிக வட்டி கேட்கலாகாது. சிலர் நாய்களை கொண்டு வேட்டையாடி காட்டிலுள்ள மிருகங்களை வெட்டுகின்றனர். அப்படியே சிலர் பல வகைகளினால் பிராணி ஹிம்சைகளை செய்கின்றனர். சிலர் வீடுகளில் நாய்கள் மனிதர்களை வீணாக பயன்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர்கள் மரணமடைந்த பின் யம தண்டனையினால் பிடிக்கப்பட்டு பின் மனித ஜென்மத்தை அடையும் பொழுது அவர்கள் அநேக கஷ்டங்களும் இம்சைகளும் நிரம்பின கெட்ட தேசத்தில் பிறந்து எதற்கும் பயந்து துயரப்படுகின்றனர் என்று பதிலளித்தார். உமாதேவியின் 31வது கேள்வி. சிலர் செல்வமும் கல்வியும் உள்ளவர்களாக இருந்தும் மிலேச்சிய ராஜ்யங்களில் அவர்களின் அதிகாரத்திற்கு உட்பட்டனர். அது எந்த கர்மத்தினால்? மகேஸ்வரரின் பதில். மனிதர்கள் பூமியில் தனதானியங்கள் நிரம்ப பெற்று ஸ்ரத்தை இல்லாமையினாலும் முறை தப்பி தானம் செய்கின்றனர். ஸ்நான சுத்தங்களையும் மங்களாச்சாரங்களையும் விட்டு தகுதியற்றவர்களுக்கு தானம் செய்பவரும் பெருமைக்காகவும் பிறரை அவமதிப்பதற்காகவும் தானம் செய்பவரும் மற்றும் இவ்வகை நடத்தை உள்ளவர்கள் மூர்க்கர்கள் காடு கலந்து போவதற்கு முடியாமல் மிலேச்சர்கள் நிரம்பின பற்பல கெட்ட தேசங்களில் பிறந்து மிலேச்ச ராஜ்யத்தில் சார்ந்திருக்கின்றனர். உமாதேவியின் 32வது கேள்வி. மனிதர்கள் சிலர் சக்தியற்றவர்களாகவும் ஆண்மை இல்லாதவர்களாகவும் பயன்படாதவர்களாகவும் இழி தொழிலில் ஆசை உள்ளவர்களாகவும் கீழ்மக்களோடு சிநேகமுள்ளவர்களாகவும் இழிந்தவர்களாகவும் காணப்படுகின்றனர். அது எந்த கர்மத்தினால்? மகேஸ்வரரின் பதில். முன் ஜென்மத்தில் கொடுந்தொழில்களை விரும்பி மிருகங்களின்
விதையை அடித்து ஜீவித்து கொண்டும் கோபத்தினால் மனிதர்களுக்கு ஆண்மையை கெடுத்து சந்தோஷப்பட்டு கொண்டும் ஸ்ரீகளிடத்தில் முறை தப்பி இஷ்டப்படி தூதர்களாக திரிந்தும் பகைத்து கோட் சொல்லியும் பிறருடைய ஸ்திரீ சுகங்களுக்கு இடையூறு செய்தும் மற்றும் இவ்வகை நடையோடு இருந்தும் அந்த மனிதர்கள் மரணமடைந்த பின் யமனால் தண்டிக்கப்பட்டு வெகு காலம் நரகத்தில் கிடந்து பிறகு ஓர் ஜன்மத்தில் மானிட தேகத்தை அடைவாராயின் அவர்கள் திறமையற்றவர்களாகவும் அடிகளும் உதவியற்றவர்களும் இழிதொழில் செய்பவர்களும் வெட்கம் கெட்டவர்களும் சுறுசுறுப்பில்லாதவர்களும் ஆகின்றனர். தம் செய்கையினால் பிறர் துயரத்தை விளக்கி அவர்களை நன்றாக பார்ப்பராயின் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவர். அவர்கள் பின் ஜென்மத்தில் தவறுவராயின் நரகத்திலேயே விழுவர். தேவியே, புருஷர்களுக்கு உண்டாவது போலவே பெண்களுக்கும் எல்லாம் தம் கர்மங்களினால் உண்டாகின்றன என்று மகேஸ்வரன் பதிலளித்தார். உமாதேவியின் 33வது கேள்வி. பெண்களில் சிலர் விலை மாதர்களாகி இழி தொழிலில் இருப்பவர்களாக காணப்படுகின்றனர். அது எந்த கர்மத்தினால்? எந்த மானிட பெண் காம விருப்பத்தினால் மதிக்கெட்டு கணவர்களுக்கு அடங்காமலும் கணவர்களுக்கு இன்னாதது செய்தும் ஆச்சாரத்தையும் வெட்கத்தையும் மறந்து நினைத்தபடி நடப்பவராகவும் இன்னும் இது போன்று நடையுள்ளவராக இருந்தனரோ அவர்கள் யமலோகத்தில் மிக தண்டனைகளை அடைந்து ஒரு கால் மானிட பிறப்பை பெறுவாராயின் பல புருஷர்களுக்கு போதுவாய் உள்ள விலைமாதர்கள் ஆவர். புருஷர்களை தேடி போவதென்னும் தொழில் பெண்களுக்கு மிக கஷ்டம் என்று நினைக்கப்படுகிறது. தேவியே, அது முதல் அவர்கள் விழுந்தே போகின்றனர். சந்தேகமில்லை, அவர்கள் நடத்தைக்காக மனத்தில் துயரப்படுபவராயின் நன்மை பெறுவர் என்று மகேஸ்வரன் பதிலளித்தார்.